Hello viewers, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரெட் மலாய். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துர்க்கேன். பால் பவுடர்னு சொல்வோம் இல்லையா, அது எடுத்துர்க்கேன். அது கூடவே 1/4 கப்புக்கு sugar ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து 1/2 கப்புக்கு ஃபுல் மில்க், அதாவது தண்ணி கலக்காத திக்கான பால், அதையும் இது கூட சேர்த்து அடிபிடிக்காம, அதாவது அந்த கட்டி கட்டியாக வராமல் நம்ம வந்து அதை நல்லா கலக்கி விடணும். ஸ்மூத்தாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அடிபிடிக்காமல். ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னே நான் வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல் க்ரீம் கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அது கூட ஆட் பண்ணி அதையும் இது கூட நம்ம கலந்து விடலாம். ஒரு மிதமான ஹீட்டில் நம்ம இது போல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த பால் வந்து நல்லா திக்காகிற வரைக்கும், நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப மீடியம்னா அதுக்குன்னு ரொம்ப கம்மியான ஃப்ளேம்லேயும் வச்சிட வேண்டாம். கொஞ்சம் மீடியமுக்கும் ஹைக்கும் இடப்பட்ட அந்த ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கைவிடாமல் இதை கலக்கி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த பால் வந்து சுண்டி வரும், பால்கோவா போல். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது கூடவே நான் வந்து பிஸ்தா பருப்பையும் போட்டிருக்கேன். போட்டு இது போல் நல்லா வந்து சுண்டி வர அளவுக்கு, அந்த பால் சுண்டி வர அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம பிரெட் மலாய்க்கான மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2.5 கப் நான் ஃபுல் மில்க் எடுத்திருக்கேன், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தண்ணி கலக்காத திக்கான பால். அதை கொதி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன் கலருக்காக. உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம். அந்த கலருக்கு போட்டு நல்லா கலக்கி விடலாம். இது வந்து நல்லா திக்காகட்டும் இந்த பால் வந்து, அதாவது கொஞ்சம் திக்காக தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் வரும், லைட் க்ரீம். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டு இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏலக்காயையும் அதில் வாசனைக்காக போட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிரெட் மலாயோட மில்க் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு, நான் வந்து ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். அதோட கார்னர் அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அது எல்லா சைடும் நம்ம கட் பண்ணி அந்த எல்லா பிரெட்லேருந்தும் அந்த கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்லேயும் ப்ரௌன் கார்னர்ஸ் கட் பண்ணோன்னே நம்ம சப்பாத்தி கட்டை உருட்டுற கட்டையை வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை வந்து ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ளெக்சபிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபில்லிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆற வச்சது. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாகிடும். அதை வந்து இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு நம்ம இப்போ ரோல் பண்ண போகிறோம். நம்ம எடுக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தானே இருந்துச்சு, அது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ அந்த ஃபில்லிங்கையும் நம்ம இதுக்குள்ளார வச்சு நம்ம வந்து இப்போ ரோல் பண்ண போகிறோம் ப்ரெட்டை. இது போல் நம்ம ப்ரெட்டை ரோல் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது போல் எல்லா ப்ரெட்டையுமே நம்ம வந்து அந்த ஃபில்லிங் வச்சு நம்ம ரோல் பண்ணி உள்ளே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம அந்த ரோல் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் நம்ம பண்ண அந்த மலாய் மில்க்கையும் அதுக்குள்ளே ஊற்றிடலாம். அப்போ தான் ப்ரெட்டு வந்து அந்த மில்க்கோடு சேர்ந்து நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ப்ரெட்டு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது ஊறுறதுக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்லேயே மேக்ஸிமம் ஊறிடும். நீங்கள் இதை வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். ஹாட்டாக சாப்பிட விரும்புகிறவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் வந்து மேலே வந்து எந்த விதமான நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அந்த நட்ஸை நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதே சமயத்தில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ரெசிபி வீடியோ அப்டேட்டை இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.